Hi friends, in the video we will talk about South Africa tour of India, second ODI match. So that's why we will analyze the deep analysis. First ODI match pathina South Africa win pannirundanga but irundalum India sariyana or tough kuduthaanganu solanum andha alavukku Sanju Samson super ah eduthu ponaaru Shikhar Dhawan Shubman Gill oralavukku aadi irundhale India win pannirupaanga so indha match la India win pandradhukku vaayppugal adhigama irukum ena pitch vandu tharamana or batting wicket oralavukku Shubman Gill ninna aanaale podum Dhawanu flop ah irukkaru so indha match nalla aaduvaar nu edhirpaapom ana Dhawan ta or chinna or minus enna na indha ground la Dhawan kadaisi aadrappa டக் அவுட் ஆயிருக்காரு அதையும் நம்ம பார்க்க வேண்டியதுக்கு விராட் கோலி மட்டுமே இந்த கிரவுண்டில் 200 வந்து அடிச்சிருக்காரு ஓடிஎஸில் ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இன்னொன்று பல பேத்துக்கு இருந்த குழப்பத்துக்கான ஒரு தீர்வு கிடச்சிருக்கு ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ரம்மி அண்ட் போக்கர் மட்டுமே பேன் ஃபேண்டசி பேன் கிடையாதுன்னு அதை வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன் ஓவரால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லா சேனல்ஸ்லையுமே வந்து போட்டிருப்பாங்க நியூ சேனல்ஸ் எல்லாத்துலேயுமேவும் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அந்த குழப்பத்தை இது பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுனாலும் வெயிட் பண்ணுங்கள் 17ஆம் தேதி வரையே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ செகண்ட் ஓடிய மேட்ச் ஸோ ஃபுல் அனலைஸ் பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து ராஞ்சியில் நடக்குது எப்படி பிச்சு ரிப்போர்ட் இருக்கும் எல்லாமே வந்து சொல்கிறேன் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் நம்ம தான் ஜாயின் பண்ணிக்கோங்க 2K Fantasy நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம பேர்லேயே நிறையா டூப்ளிகேட் சேனல்ஸ் இருக்குது ஸோ அதில் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை இந்த அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு 3 மேட்ச் வந்து ஒரு நாளைக்கு நடக்குது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன் நீங்கள் ப்ளே பண்ணால் மினிமம் 2 மேட்ச் ஆச்சு ஈக்குவலாக நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது ப்ரோ கபடியில் கிடைக்கும் ஏன்னா கபடின்றது ஒரு ஒரே மாதிரி பாயிண்ட் வந்துடும் அதேமாதிரி 0.5 போகும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் ஸோ அதனால் மோஸ்ட்டாக கிளாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும் ஸோ ஈவனாக வந்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கிரிக்கெட் கபடி எல்லாத்துக்குமே சூப்பரானது பார்த்தீங்கன்னா குபேரா ஃபேண்டசியா அதில் டியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன் இப்போ கபடியிலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ யாரை பிக் பண்ணலான்னு மோஸ்ட்டாக ஃபார்மில் இருந்த பிளேனா அது அஸ்லாம் இமாந்தர் தான் சச்சின் வந்து என்ன தான் ரைடராக இருந்தாலும் அஸ்லாம் இமாந்தர் டிஃபெண்டும் பண்ணுவார் ஸோ டிஃபென்ஸ்லேயும் பாயிண்ட் வாங்கக்கூடிய பிளேயர்ன்றதுனால மேபி நீங்கள் வந்து அவரை ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம் அடுத்த மேட்ச்சில் நீங்கள் ஒரே ஒரு பிளேயர் வந்து ட்ரை பண்ணணும்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ரந்தீச் ரஞ்சித் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் சந்தீப் கண்டோலா அந்த மாதிரி இருக்காங்க சாகர் தான் மோஸ்ட்டாக அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கினவர் ஏன்னா ப்ரோ கபடி போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கொஞ்சம் தான் டேஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ அதனால் அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸே நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிரிக்கெட்லேயும் டியோன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுறதுல செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்போ அந்த ஒரு பிளேயரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இப்போது செகண்ட் ஓடிய மேட்ச் இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா ராஞ்சி ஸ்டேடியமில் வந்து நடக்குது ஸோ ஜார்க்கண்டில் இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 313 ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க ஹையஸ்ட் டோட்டல் இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா 288 லோயஸ்ட் டோட்டல் 155 ஆல் அவுட்டு லோயஸ்ட் டோட்டல் இந்தியா 241 ஆல் அவுட் ஸோ ஓவரால் நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் இருக்குது மோஸ்ட் ரன்ஸ் இந்த கிரவுண்டில் விராட் கோலி தான் அடிச்சிருக்காரு 384 ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸ் விராட் கோலி ஸோ 109 ஹையஸ்ட்டு 39 ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் ஸோ ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் கேட் யாருக்கு ஹெல்ப் பண்ணும்னா ஒரு தவான் ஒரு சுக்மன் கில் இந்த மாதிரி நின்று நிதானம் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஜே மேலனுக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது இல்லை பவுமாக்கே ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் மேபி பவுமா கூட ஜியில் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் குயிக்காக அடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃப்ளாப் ஆகிருக்காங்க அந்த கிரவுண்டில் அதையும் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்களா செகண்ட் பேட் பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அப்படி இல்லை ஈவனாக ஸோ இது நல்லா ப்ளே பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க அவ்வளோதான் கான்செப்ட் ஸோ இந்தியாவோட பிளேயிங் லோனில் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா பவுலிங்கில் ஏதாவது புது புது பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் தராங்களா ஒரு முகேஷ்குமார்ன்ற ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேபி அவருக்கு சான்ஸ் கொடுத்தா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் மிடில் ஆர்டரில் படிதருக்கு சான்ஸ் தரலாம் இல்லை ராகுல் ட்ரிபாதிக்கு வந்து சான்ஸ் தரலாம் ஸோ இல்லை 4 ஓப்பனர்ஸையுமே வந்து நாங்கள் டாப் ஆர்டரில் தான் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா சபா சகமந்து கூட ஒரு சான்ஸ் தரலாம் அவரும் வந்து அடுத்தடுத்து ஜடேஜா அக்சல் பட்டேல் அதுக்கப்புறம் வந்து சபா சகமந்துன்னு வரலாம் நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயர் பார்ப்போம் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் சாகுல் தாக்கூரே கேப்டனை ட்ரை பண்ணிக்கோங்க சேஃபாக போகணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா அவர் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார் பேட்டிங்லேயுமே கொஞ்சம் முன்னாடி வரமாக தான் இருக்குது ஆல்ரவுண்டர் தான் சாகுல் தாக்கூர் தான் இந்த பிளேயிங் லோனை பொறுத்தவரையே அதனால் நீங்கள் சாகுல் தாக்கூரையே கேப்டன்ஸ் கப் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து தவானை ட்ரை பண்ணுங்கள் பட் ஆனால் தவான் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு இந்த கிரவுண்ட்லேயுமே ஃப்ளாப் ஆயிருக்காரு அதையும் சொல்லிடுறேன் சுக்மன் கில் ரீசெட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு தரமான ஒரு பிளேயர் தான் ஸோ இருந்தாலும் ஓப்பனர்ஸை கேப்டன்ஸ் கப் கொடுக்குறது கொஞ்சம்
ரிஸ்க்காக தான் இருக்கும். இந்த ருத்ராஜ் கெய்க்வாட், இசான் கிசான்லாம் வந்து அந்தளவுக்கு ஓடிஎஸில் எடுத்து கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸ்ரேயா சையர் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் கேப்டன் ஸ்கிரிப்ட். சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரேயா சையர் கூட ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாகுல் தாக்கூர் கேப்டனாகவும் ஸ்ரேயா சையர் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட் போச்சுன்னா டிகாக் கூட அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். டிகாக் போன மேட்ச்சில் பெரிய லெவல் ரன்னுன்றது எடுத்துகிட்டு போகல, 22 ரன்லேயே அவுட் ஆனார். பட் இந்த கிரவுண்டில் உஸ்மான் கவாஜா, டேவிட் வார்னர்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸும் ஃபாரின் பிளேயர்ஸ் நல்லாவே ஆடிருக்காங்க. அந்தபடி பார்த்தோம்னா டிகாக்கோட சராசரி இந்தியாவுக்கு எதிராக 63 ரன். ஸோ அதனால் இந்த மேட்ச் டிகாக்கு மறுபடியும் கிளிக் ஆனார்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கும். காரணம் என்னென்னா, பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்ட். ஸோ டிகாக்கும் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். ஸோ ஜே மேலான ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பவுமா வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். யாராவது ஒருத்தர் மட்டும் ஜிஎல்ல ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். பட் ஆடல் மாக்கரம் ட்ராப் பண்ணாமல் முடிஞ்சளவு பிக் பண்ணுங்கள், தரமான ஒரு பிளேயர். என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னா, ஆடல் மாக்கரம் குல்தீப் யாதவுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்கார். பட் அந்த கிரவுண்டு வேறு, ராஞ்சியில் அந்தளவுக்கு திரும்புமா அப்படின்னா ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. பட் இருந்தாலும் கடைசியாக இங்கே ஆடினப்போ குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாக்கரமாக பிக் பண்ண முடியாது, ட்ராப் பண்ணிட்டு தான் போகணும். பவுலிங்குமே 5 பவுலர் தான் யூஸ் பண்ணுறாங்க, மாக்கரமுக்கு ஓவர்ஸ் தரது இல்லை. டேவிட் மில்லர் தரமாக ஆடுறாரு. கால்சனும் சூப்பராக வந்து 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டேவிட் மில்லர் தொடர்ச்சியாக அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. லுங்கி இங்கிடி இந்தியாவுக்கு எதிராக எப்பயுமே விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் மஸ்ட்டு பிக் பிளேயர்னு பார்த்தோம்னா நமக்கு அது லுங்கி இங்கிடி தான். ஸோ லுங்கி இங்கிடியை ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரிஷோ ரபாடா, அவரும் ஒரு செம ட்ரை. மற்ற பிளேயர்ஸ்லாம் ஏதாவது ஜிஎல் டீம்ஸ்லாம் மாற்றி ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ ஓவரால் பெஸ்ட்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரபாடா, லுங்கி இங்கிடி, கால்சன், மில்லர், டிகாக். ஸோ இவங்க எல்லோரும் ஓரளவுக்கு சேஃபான பெஸ்ட்டு பிக்ஸாக இருப்பாங்க. இந்த சைடில் பெஸ்ட்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா சாகுல் தாக்கூர், ஸ்ரேயா சையர், சிக்கர் தவான், சுக்மன் கில், சஞ்சு சாம்சன். ஸோ இவங்கெல்லாம் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதுவும் மோஸ்ட்டாக இந்த சிராஜ், நெக்ஸ்ட் ஆவேஸ் கன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கேட்டகரி. ரன்களை எல்லா மேட்சஸ்லையுமே வாரி கொடுக்குறாங்க, விக்கெட்டுன்றது எடுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கு பதிலாக மேபி தீபக் சகர், அந்த சின்ன இன்ஜுரி நாங்கள் அதிலேருந்து மீண்டார்னா அவருக்கு சான்ஸ் தருவாங்க. அதே மாதிரி முகேஷ் குமார்ன்ற பிளேயருக்கு வாய்ப்பு தரதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேட்டிங்க்கு ஃபேவராகவே உங்கள் டீம்ஸை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு தான் வந்து ராஞ்சி கிரவுண்டு. அதே மாதிரி ஒரு சில ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மல்டி டீம்ஸில் மட்டும் இந்த சாம்சி இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் ஸ்கிரிப்டில் ட்ரை பண்ணலாம். இந்த டாப் டிஸ்மிஸில் பார்த்தோம்னா மாக்கரமை இதோட 3 டைம் வந்து அவுட் ஆகிற ஆடல் மாக்கரமை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு, ரன்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி. அதேமாதிரி டேவிட் மில்லருமே குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்திருக்காரு. ரபாடாவை சாரி சிக்கர் தவானா ரபாடா விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்பெல் போடுறப்போ கொஞ்சம் தவான் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையே எப்படி போகலாம் அப்படின்னா, அந்த ஸ்ரேயா சையர், நெக்ஸ்ட்டு சாகுல் தாக்கூர், டிகாக், இந்த 3 பேத்தில் போகிறது சேஃபாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஜிஎலுக்கு மட்டும் சுக்மன் கீல், சிக்கர் தவான், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஏதாவது டேவிட் மில்லர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸுக்கு போகலாம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுப்பாங்கன்னே தெரியல. அவ்வளோ கொடுத்து பார்த்துட்டாங்க, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இசான் கிசானுக்கும். பட் ஸ்ரேயா சையர் ஓரளவுக்கு அப்பப்போ ஆடிடுவார். சஞ்சீவ் சாம்சன் தரமான ஒரு பிளேயர், விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. ஸோ ஸ்டெம்பிட் பண்ணலாம், 2 கேட்ச் பிடிக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ தவான் அவரே சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக 50 இருந்தாலும் இப்போது ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு, மேபி இந்த மேட்ச்சில் ஹிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ குல்தீப் யாதவ் முடிஞ்சளவு பிக் பண்ணுங்கள். ரவி பிஷ்ணாயே டீசெண்டாக ஆடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா, நல்லாவே தெரியுது. இந்த சைடில் டெம்பா பவுமா ஃப்ளாப்பு, ஜெயமாலன் 32 ஆவரேஜ், 63 லாஸ்ட் மேட்ச்சில் ஜெயமாலன் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். அதேமாதிரி டேவிட் மில்லர் 74, கால்சன் 75. ஸோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க மிடில் ஆர்டரில். லுங்கி இங்கிடி மஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டன்ஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎலுக்கு. ஏன்னா டெத்தில் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான் லுங்கி இங்கிடி. ரபாடா எப்பயுமே விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான், அவரும் மோஸ்ட்டாக நமக்கு பாயிண்ட்ஸ்ன்றதான் வாங்கி கொடுத்துருவார். ஸோ ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி பிளேயர்ஸை மாற்றுங்க. மேபி இந்தியன் டீமில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணணும். ஸோ ராஞ்சி கிரவுண்டை பொறுத்தவரைய தரமான ஒரு பேட்டிங் விக்கெட்டு, சூப்பரான ஒரு பேட்டிங் விக்கெட், டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் ஹர்ஷல் பட்டேல், அவர் வந்து T20ஸில் இங்கே நிறையா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அவர் பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு அவரும் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ சாகுல் தாக்கூர் டெத்துலேயும் பவுல் பண்ணலாம், பேட்டிங்லையும் ஆடலாம். ஸோ ஒரு கீயாக வந்து சாகுல் தாக்கூர் இருப்பார். ஸோ சாகுல் தாக்கூர் டிகாக்னு கூட போகலாம், இல்லாட்டி ஸ்ரேயா சையர்னு கூட போய்க்கலாம்.
தவான் சுக்மன் கில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. மேபி சேசிங் வந்தாங்கன்னா ஒன் சைடாக மேட்ச் முடியுன்ற கான்செப்டில் கேப்டன்ஸ் கேப்டன் கூட கொடுத்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், கபடி ப்ளே பண்ணுறவங்க ரெகுலராக ப்ளே பண்ணுங்கள். ஒரு நாள் மூணு மேட்ச் இருந்தால் மினிமம் ரெண்டு மேட்சாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்மாலிக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்க்காதீங்க, கபடியில் தான் ஈஸியாக ஜிஏலே ஜெயிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஸ்லையுமே உங்களுக்கு லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணால் போதும், நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது லீடர் போர்டில் கால்குலேட் ஆகிட்டே வரும். ஃபைனலாக உங்களுக்கு லீடர் போர்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விசல் 11, பேட் பால் 11, ஸ்போட்டசி 11, சேலஞ்சர்ஸ், குபேரா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு லீடர் போர்டு இருக்குது. ஸோ லீடர் போர்டை டார்கெட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஜிஎல்ல ஒரு அஞ்சாறு டீம் போட்டு பாருங்கள். மாற்றி மாற்றி இந்த சப்ஸ்டியூட்டு வர பிளேயர்ஸ்க்கும் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச்சில் எல்லோரும் சித்தார்த் தேசாயின்னு போகிறப்போ ரெஜினேஸ் வந்து சப்ஸ்டியூட்டில் வந்து வேறு லெவலில் பாயிண்ட் எடுத்தார். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்கியான ட்ரையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ரோ கபடியில் வீக்லி லீடர் போர்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேப்லோ ஒன்று. ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட டீம் வந்து பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டீம் எடுத்துருக்க ரிஸ்க்கான டீமு, அந்த டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீம் ஒன்று, ஸோ நான் அனலைஸில் சொன்ன மாதிரி தான் எடுத்திருப்பேன். சுக்மன் கில், சிக்கர் தவான், ஸ்ரேயா சையர், சஞ்சீவ் சாம்சன், கார்ல்சன், டிகாக், டேவிட் மில்லர், சாகுல் தாகூர், இங்கிடி, ரபாடா, குல்தீப் யாதவ் எல்லாருமே மோஸ்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான். சாகுல் தாகூர் கேப்டன், டிகாக் வைஸ் கேப்டன். சப்போஸ் நீங்கள் மாக்கிரம் எடுக்கணும்னா சுக்மன் கில்லில் கட் பண்ணிட்டு கூட மாக்கிரம் எடுத்துக்கோங்க, இல்லை தவானை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த டீம் ஸ்ரேயா சையர், ஜே மேலன், ருத்ராஜ் கிக்வாட் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, இல்லை வேறு பிளேயர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இசான் கிசானும். ஸோ அவருக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் வேறு பிளேயர் எடுத்துக்கலாம். பர்னல் பாலை உள்ளே எடுத்துகிட்டு வருவார், எப்போயாச்சும் ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். மாக்கிரம், சாகுல் தாக்கூர், ரபாடா, இங்கிடி, குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவுக்கு பதிலாக ரவி பிஷ்ணாயை ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரேயா சையர் கேப்டன், வைஸ் கேப்டன், ஜே மேலன். ஸோ நல்லா டீம்ஸாக மேக் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே கமெண்டில் வந்து அந்த டவுட்டை கேட்டுகிட்டே இருக்காதிங்க, நேரம் எல்லாத்துக்குமே கிளியராக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டாட்ஸ் எதாவது அனலைஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுக்கிறட்டும்.